உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அடைச்சு வச்சிருக்கேன். அவளுங்களை கடத்த முடியல, கடைசி நேரத்துல எல்லாமே சொதப்பிடுச்சு. என்னாச்சு அவனே? விட்டுட்டு இதுக்கப்புறம் வேற ரூட்லதான் போகணும், அப்பதான் சரிப்பட்டு வரும். அவளுங்க தங்கி இருக்கிற வீடு யாரு என்னன்னு விசாரி, அங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு இவங்களை வேவு பார்க்க சொல்லி சரியான நேரத்துல தூக்கிடலாம். என்னடா சொல்ற? சரிமா. என்னமா? ஒரு நிமிஷம். யோ, வாயா, வெளியில வாயா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வைஜித்தி, கதவு பின்னால ஒரே ஒட்டடையா இருந்து அத சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளவு போய் பாருமா, நம்ம என்ன பேசணும் ஒட்டி கட்டிட்டு இருக்காரு. ஐயோ, அப்படி இல்ல, நான் ஒட்டடை தான். யோ, ஒட்டடை உன் மனசுல தாயா இருக்கு? நான் அவளுங்க தங்கி இருக்கிற வீட்டுல ஆளுங்களை புடிச்சு வேவு பாக்க சொல்லி பேசிட்டு இருந்தா நீ அவளுங்களுக்கு சப்போர்ட்டா? என்ன பண்ணாலும் திருந்த மாட்டேன். அப்புறம் விட்டு தள்ளுற. முதல்ல அவளுங்களை தூக்குறதுக்கு என்ன வழின்னு யோசிப்போம். ஈஸ்வரி, நான் சந்தோஷ் பேசுறேன், ஐபிஎஸ் அகாடமி சந்தோஷ். ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கு சார். சாரி ஈஸ்வரி, என்ன சொல்றதுனே தெரியல. அப்போ நான் ஊர்ல இல்ல, வந்த விஷயம் கேள்விப்பட்டதும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன லைஃப் போங்க, ஒண்ணுமே புரியல. சண்முகம் சாரோட கலகலப்பான பேச்சும் சிரிப்பும் இன்னும் மனசுல அப்படியே இருக்கு. அவர் உயிரோட இல்லங்கறத நம்பவே முடியல. அப்பா அம்மா ரெண்டு பேரையும் ஒரே டைம் இழக்கிறது டெஃபினட்டா ஒரு பேரிழப்பு தான். என்ன வார்த்தை சொன்னாலும் அது உங்களுக்கு ஆறுதலா இருக்காது.
ஆனா நீங்க நம்பிக்கையாவும் தைரியமாவும் இந்த இழப்புல இருந்து மீண்டு வரணும். சண்முகம் சாரும் உங்க அம்மாவுமே அததான் ஆசைப்படுவாங்க. ஆமா சார், நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் உங்களை பாக்குறதுக்கு குவார்டர்ஸ் போன நீங்களும் உங்க சிஸ்டரும் உங்க மாமா வீட்டுல இருக்கிறதா சொன்னாங்க. அட்ரஸ் வாங்கிட்டு அங்க போய் பார்த்தா உங்க அத்தை நீங்க ராமேஸ்வரம் போயிருக்கிறதாவும் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க. அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு கூட தெரியல. ஈஸ்வரி, இப்போ நீங்க உங்க அத்தை வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்கீங்களா? இல்ல சார். ஏன், என்னாச்சு, அங்க ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல சார். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. உங்ககிட்ட ஐபிஎஸ் ட்ரெய்னிங் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணனும். ஐபிஎஸ் கனவெல்லாம் கலஞ்சு போச்சு சார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சண்முகம் சாரோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க ஐபிஎஸ் படிச்சுதான் ஆகணும். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே நேர்ல வந்து உங்களை பாக்குறேன். இப்ப வேண்டாம் சார், நானே சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ் கனவு இல்ல, லைஃப், அதை மறந்துடாதீங்க. கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட இருந்து நான் பாசிட்டிவ் ரிப்ளை எதிர்பார்க்கறேன், சரிங்களா? சரிங்க சார். ஓகே, பை. நீயும் ஆரம்பிக்காத, டைம் ஆயிடுச்சு, நான் மேடம்க்கு ஜூஸ் கொடுத்துட்டு வரேன். ஒரே ஒரு தடவை ஒரு தடவைக்கு குடிச்சதே ஒரு பட்ட பாடு, ஏழு ஜென்மத்துக்கும் போதும், ஆள விடு. என்ன பாஸ், கரெக்டா தான சொன்னோம், எதுக்கு இப்ப நர நரன்னு பல்லு கடிக்கிறாரு? இந்தாங்க சின்னையா, ஜூஸ் குடிங்க.